அதிமுகவில் ஒற்றை தலைமை முறை கொண்டு வரக்கூடிய இந்த விவகாரம் என்பது தொடர்ந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே இந்த அதிகார போட்டி என்பது தொடர்ந்து நீடித்து கொண்டே இருப்பதையும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் அனைவராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை என்பது இருந்து வருகிறது. குறிப்பாக 23ஆம் தேதி அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற இருக்கக்கூடியது. அந்த கூட்டத்தில் தான் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள், குறிப்பாக ஒற்றை தலைமை என்ற அந்த தீர்மானங்கள் குறித்து இரண்டு தரப்பிலும் எதிரெதிர் நிலைப்பாடுகள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. அதிலும் ஓ பன்னீர்செல்வம் இரட்டை தலைமை என்பதே சரியாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒற்றை தலைமை என்பது அவசியமற்றது எனவும், அது ஜெயலலிதாவிற்கு செய்யக்கூடிய துரோகமாக இருக்கக்கூடும் என்று அழுத்தமாக ஆழமாக தனது கருத்தினை செய்தியாளர்கள் மூலம் அவர் தெரிவித்திருக்கிறார். சூழல் இவ்வாறாக இருக்கத்தான் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானங்களில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே அன்ற ஒற்றை கருத்தை கொண்டு வரக்கூடிய நோக்கில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் இரண்டு தரப்பிலும் மாறி மாறி அவர்கள் பேச்சுவார்த்தையிலும் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறாங்க. இதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று தினம் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு இருந்த மூத்த நிர்வாகி தம்பிதுரை தற்போது சென்னையில் ஓ பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து அவருடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் மாநிலம் முழுவதும் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் இரண்டு தரப்பினருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து இந்த போஸ்டர்களை எதிரெதிர் தரப்பு போஸ்டர்களை ஒட்டி தங்களுடைய பலத்தை காண்பிக்கும் வகையில் அவர்கள் செயல்பட்டு வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைய தினம் ஆரணியில் பங்கேற்ற எடப்பாடி பழனிசாமி அவர் பங்கேற்ற நிகழ்ச்சியிலும் கூட அவருக்கு மிகப்பெரிய உற்சாக வரவேற்பு என்பதும் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் நேரிலேயே சென்று அவருக்கு ஆதரவாக அங்கு நின்றிருந்ததையும் பார்க்க முடிந்தது. அதே நேரத்தில் தான் இங்கே சென்னையில் ஓ பன்னீர்செல்வமும் தனது ஆதரவாளர்கள் குறிப்பாக இரேயன் மற்றும் வைத்தியலிங்கம் போன்ற சில முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலர் அசோக் போன்றவர்களுடன் அவருடைய இல்லத்தில் அவரும் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இவ்வாறாக இரண்டு தரப்பினரும் தங்களது பலத்தை நிரூபிக்க விதமாகவும் தங்களுக்கு ஆதரவை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தொடர்ந்து சந்திப்புகளை நடைபெற்று வரக்கூடிய அதே நேரத்தில் மூத்த நிர்வாகிகள் இரண்டு தரப்பினரையும் ஒத்த கருத்துக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்க. அதையொட்டியே தம்பிதுரை தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் அவருடைய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இதே போன்றுதான் கடந்த 3 தினங்களாகவும் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் இது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இந்த ஒற்றை தலைமை விவகாரம் என்பது அதிமுகவுடைய உட்கட்சி சர்ச்சைகள் என்பதும் தொடர்ந்து பொதுவிலையில் பேசு பொருளாக இருக்கிறதையும் நம்மால் இந்த கள அரசியல் கள நிலவரங்களின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக ஓ பன்னீர்செல்வம் என்ன கருத்தை அவரிடமிருந்து தெரிவித்திருக்கார் என்பதனை கேட்டு அறிந்த பின்னர் அந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் சந்தித்து தம்பிதுரை விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்கு இடையில் இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய சூழலில் தான் இரண்டு தரப்பினரையும் ஒருமித்த கருத்துக்குள் கொண்டு வரப்பட்டு இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை முடிப்பதற்கான முயற்சிகளை மூத்த நிர்வாகிகளும் எடுத்திருக்கிறாங்க. இந்த சூழல்கள் பல்வேறு சூழல்கள் இவ்வாறு இருக்க இந்த ஒற்றை தலைமை என்ற அந்த நிலையை அதிமுக எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இரட்டை தலைமை ஓபிஎஸ் அவருடைய விருப்பப்படி இரட்டை தலைமையே தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை அடுத்து வரக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தின் முடிவில் நம்மால் தெரிந்து கொள்வதற்கான சூழல் இருக்கிறது. சண்முகப்பிரியன், அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் திட்டவட்டமாக ஒற்றை தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது மூத்த தலைவர்களும் மாறி மாறி இது தரப்படும் பேச்சுவார்த்தையானது நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஒற்றை தலைமை நிலைப்பாட்டிலிருந்து விலகிக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதா? தற்பொழுது நடந்து வரும் ஆலோசனைகள் என்ன முடிவுகளை நமக்கு தெரிவிக்குது? நேற்று தினம் மாலை ஓபிஎஸ் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்த கருத்துக்கள் என்பது உற்று கவனிக்க வேண்டிய கருத்துக்களாக, ஏனென்றால் தொடக்கத்தில் இருந்தே பல்வேறு விஷயங்களை தான் விட்டு கொடுத்து வந்திருந்ததாகவும் அவற்றை தொண்டர்கள் நலனுக்காகவே தான் விட்டு கொடுத்திருந்ததாகவும் கூட அவர் தனது கருத்தினை அழுத்தமாக பதிவு செய்திருந்தார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவாக பார்க்கும்போது, தற்போது இந்த ஒற்றை தலைமை விவகாரத்தில் தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் விலகப் போவதில்லை என்பதனை அவர் உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு தெரிவிக்கும் நோக்கிலேயே இந்த கருத்தினை அவர் பதிவு செய்திருந்தார் என்பதனையும் அரசியல் விமர்சகர்கள் நமக்கு தொடர்ச்சியாக பதிவு செய்து
செய்துட்டு வராங்க. இவ்வாறாக இருக்கத்தான் ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஒருமித்த கருத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் என்பது எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்தும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் இன்றைய தினம் ஆரணியில் நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து பங்கேற்பதாக தான் இருந்து வந்த நிலையில் இறுதி நேரத்தில் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதனை ஓ பன்னீர்செல்வம் தவிர்த்து விட்டார் என்பதனையும் உற்று கவனிக்க வேண்டியது இருக்கிறது. எனவேதான் அந்த ஒற்றை தலைமை என்ற எடப்பாடி பழனிசாமி தரப்பிலிருந்து முன்னெடுக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு தான் ஒத்துப்போவில்லை என்பதனையும் அவர் இதன் அடிப்படையில் தொடர்ந்து உணர்த்தி வருகிறார். பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய மூத்த தலைவர்களிடமும் தற்போது செயல்முறையில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை தலைமை என்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது, அதனை மாற்ற வேண்டிய அவசியம் அவர் தரப்பிலிருந்து தொடர்ந்து எழுப்பி அதற்கு தான் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்பதையும் அவர் அழுத்தமாக பதிவு செய்து வருவதாகவும் தகவல்களாக நமக்கு தெரிவிக்கப்படுகின்றன. இருந்த போதிலும் பொது வெளியில் அரசியல் தளங்களில் ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையே நடைபெற்று வரக்கூடிய இந்த சர்ச்சைகள் மற்றும் கருத்து மோதல்கள் மற்றும் தொண்டர்களிடையே நடைபெறக்கூடிய இந்த போஸ்டர் யுத்தங்கள் என்பது அனைத்தும் ஒரு பேசு பொருளாகவும் தொடர்ந்து சர்ச்சையாகவும் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த பொதுவான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தான் மூத்த நிர்வாகிகள் இரண்டு தரப்பிலும் மாறி மாறி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தைகளின் தொடர்ச்சியாகத்தான் எது போன்ற ஒரு முடிவுகளை இறுதியாக அவர்கள் எடுத்து பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் தீர்மானங்களாக நிறைவேற்றி அதனை செயல்வடிவம் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான பதில்கள் என்பது தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சண்முகப்பிரியா. அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் விசுவரூபம் எடுத்திருக்கும் நிலையில் நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை இன்று பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது குறித்தான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.